கேர் ஆஃப் காதல் இப்படி ஒரு படம் போன பிப்ரவரியில் வந்துச்சு. நிறைய பேர் தியேட்டரில் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்க கவலையே பட வேண்டாம், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. குடும்பத்தோடு உக்காந்து ஜாலியாக பார்க்க வேண்டிய ஒரு அருமையான காதல் படம் தான் இந்த கேர் ஆஃப் காதல். வழக்கமான காதலை பேசுகிற படம் தான், ஆனால் நான்கு காதல்கள் இதில் பின்னி பிணைஞ்சிருக்கு. பழனி ராதா, ஜோசப் பார்கவி, தாடி சலீமா, வேலு சுனிதா, இவங்க தான் அந்த நாலு காதல் ஜோடிகள். காதல் பற்றின படம்னாவே கண்ணும் கண்ணும் நோக்கி, மனசும் மனசும் மயங்கி, வீடும் வீடும் மோதி, ஓடி போய் கல்யாணம் அப்படிலாம் இருக்கும். இந்த படத்துலேயும் அப்படிப்பட்ட கலாட்டாக்கள் தான் இருக்குது. ஆனால் சொன்ன விதத்தில் கலகலக்க வச்சுருக்காங்க. பழனியாக வர்றாரு முதல் மரியாதை தீபன். அந்த நிலாவை தான் கையில் பிடிச்சேன் அந்த பாட்டில் வருவார், அவர் தான். ஜோசப்பா கார்த்திக் ரத்தினம், தாடியா வெற்றி, வேலுவா மாஸ்டர் நிசேஷ்னு பிற கலைஞர்கள், சலீமா மும்தாஸ் சர்கார், ராதாவா சோனியா கிரி, சுனிதாவா ஸ்வேதா, பார்கவியா ஆயிரா பாலக் இன்னொரு பக்கம். ஆக்சுவலி இது ஒரு ரீமேக் படம். ஸோ கதையை அப்படியே எடுத்து கூடுதலாக மஞ்சள் தடவி அழகாக பொறிச்சு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, சாப்பிட்றதுக்கு இந்த ரீமேக் கதலும் கூட நல்லா தான் இருக்குது. தெலுங்கில் ரிலீஸ் ஆன கேர் ஆஃப் காஞ்சரபாலம் அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான் இந்த கேர் ஆஃப் காதல். பிப்ரவரி 2021 ரிலீஸ் ஆன இந்த படம் விமர்சகர்களோட பாராட்டுக்களை பெற்ற திரைப்படம். அதே சமயம் ஒரிஜினல் தெலுங்கு படத்து கூட ஒப்பிட்டு பார்த்தா அதோட சுவாரஸ்யம் கொஞ்சம் கூட குறையாமல் ஜாலியாகவே எடுத்திருக்காரு இயக்குனர் ஹாம்பர் ஜஸ்டி. இந்த நாலு காதல்களில் பழனியோட காதல் தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். காரணம், மற்ற காதல்கள் வழக்கமான காதல் தான், ஆனால் பழனியோட காதல் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். 49 வயசான பழனிக்கு கல்யாணம் ஆகலை, பொட்டை அப்படின்னு ஊரே அவரை காலி பண்ணுறாங்க. அதை காதலையே போட்டுக்காம தன் பாட்டுக்கு யோகா, வாக்கிங், வேலை, சாப்பாடு, குடின்னு வாழ்ந்துட்டுருக்காரு பழனி. அவர் வேலை பார்க்குற அலுவலகத்தில் அவருக்கு உயரதிகாரியாக வந்து சேர்றாங்க கேரளாவை சேர்ந்த ராதா. அவங்களுக்கு 42 வயசு, கல்யாணமாகி 20 வயசில் பெண் குழந்தை இருக்குது, ஆனால் கணவரை இழந்தவங்க. இவங்களுக்கு இடையில் ஆரம்பத்தில் உருவாகிற நட்பு மெல்ல மெல்ல காதலாக மலர ஆரம்பிக்குது. அந்த காதல் முதல்ல ராதாவோட மனசில் வருது. தெப்ப குளத்து கரையில் உக்காந்துக்கிட்டு, எனக்கு சுகர் இருக்குது, 20 வயசில் பொண்ணு இருக்குது, ஆனாலும் உங்கள் மேலே காதல் வந்துருச்சுன்னு அவங்க பழனியோட மனசில் காதல் கல்லை எறிகிறாங்க. பழனி ஜெர்க்காகி ஓடி போயிடு. அதுக்கப்புறம் நண்பர்களோட அறிவுறுத்தலுக்கு பிறகு காதலை ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏற்படுற கலாட்டாக்கள் வழக்கமானது தான், ஆனாலும் கூட செம ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ராதாவாக வர்ற சோனியாகிரி அசத்தி இருக்காங்க. பழனிக்கு ஏற்ற கேரக்டராக இந்த ஜோடி பொருத்தம் அமைஞ்சிருக்கு. இந்த காதலுக்கு மத்தியில் இடையில இடையில பட்டு சேலையில் செய்யப்பட்ட ஜரிகை வேலைப்பாடு போல ஜோசப் பார்கவியோட காதல், தாடி சலீமாவோட காதல், வேலு சுனிதாவோட பள்ளி பருவத்து காதல்னு மூணு காதல்களும் ஓடி விளையாடுது. கடைசியில் தான் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டை வச்சு பக பகன்னு எல்லாரையுமே சிரிக்க வச்சு அசத்தி இருக்காரு இயக்குனர் ஜஸ்தி. ஒரு சாதாரண கதையை எப்படி அழகியலோடு படைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு நல்ல உதாரணம். படத்தில் சிலரை குறிப்பிட்டு சொல்லலாம். சோனியாகிரி, மலையாளத்து நடிகையான இவங்க ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. சோனியா மலையாளத்தில் சில படங்களில் தான் நடிச்சிருக்காங்க. இந்த கேரக்டரில் அவங்க அப்படியே ராதாவாக மாறி அசத்திட்டாங்க. அப்படி ஒரு இயல்பான நடிப்பு. இத்தனை வயசாகியும் தனக்குள் முளைத்த காதலை புறம் தள்ளாமல் அதை அழகாக பழனிக்கிட்ட இவங்க சொல்கிற விதம் பியூட்டிஃபுல்னு சொல்ல வைக்குது. தீபனுக்கும் இவங்களுக்கும் ஜோடி பொருத்தம் அவ்வளவு அருமையாக அமைஞ்சிருக்கு. அதே போல் மும்தாஜ் சர்கார், இவங்க மறைந்த மாஜி கலைஞர் பிசி சர்காரோட மகள். வங்கத்து நடிகையான இவங்க கண்களாலேயே கலக்கிட்டாங்க. அதை விட இவங்களோட பாடி லாங்குவேஜ் அசத்துது.
நல்ல நடிகையான இவங்களை இந்த கேரக்டருக்கு சரியாக பயன்படுத்தி இருக்காரு இயக்குனர். தாடி கேரக்டரில் வர்ற வெற்றியோட நடிப்பும் பேச வச்சிருக்கு. பார்கவியாக வர்ற ஆயிரா பாலக் நல்ல அழகுன்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தா அநேகன் படத்தில் வர்ற நாயகியை இவங்க கேரக்டர் நினைவுக்கு கொண்டு வருது. தெலுங்கில் இப்போல்லாம் இதே மாதிரி சாதாரண கதையம்சம் இருக்க அழகியலோடு கூடிய படங்களை அங்கே இருக்க ரசிகர்கள் சிறப்பாக வரவேற்கிறாங்க. இது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று தான். அதே போல் தமிழ்லையும் இது போன்ற படங்கள் அதிகரிப்பதையும் காண முடியுது. ரசிகர்களுக்கு இது மாதிரியான விருந்துகள் தான் அதிகம் தேவை. திகட்ட திகட்ட ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய விருந்துகள் தான் இது. லாக்டவுன் டென்ஷனில் இருக்கீங்களா? பேசாமல் இந்த மாதிரியான படங்களை தேடி பிடிச்சி பாருங்கள். வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிப்பீங்க.